இலங்கை தோட்டத்துறையிலே தேயிலை கொழுந்துகளை பறித்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் அதான் இருக்கிற பிரச்சனை இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விவகாரத்தில் சூடுபிடிக்கும் உங்கள் தரப்பு வெல்லும் உடனடியாக என்று நாங்கள் காத்திருந்தோம் என்னால் நீங்கள் பெரிய அளவில் சவால் விடுத்தீர்கள் நடக்கும் இத்தனை நாட்களில் நடக்கும் நடக்காவிட்டால் அது நடக்கும் இது நடக்கும் என்று முதலில் இந்த ஆயிரத்தி எழுநூறு சம்பள விவகாரம் சம்பந்தமாக அண்மைய நாட்களில் நீங்கள் விடுத்த சில சவால்கள் நீங்கள் வெளியிட்ட சில சவால்கள் அஹ் நீங்கள் சொன்னீர்கள் இப்படி செய்யாவிட்டால் இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று என்ன என்ன சவால்களை நீங்கள் வெளியிட்டீர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் பெருந்தோட்ட தொழிலாளருடைய இந்த சம்பள பிரச்சனைக்கு மட்டும்தான் இவ்வளவு பிரச்சனைக்கு போராட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுறது ஒவ்வொரு முறையும் நவநீதன் அவர்களே போன முறை நீங்கள் என்னை சந்திச்ச நேரம் அந்த சம்பளம் சம்பந்தமாக கேட்டீங்க சொல்லியிருந்தோம் நாங்களும் அந்த வாக்குறுதியில் கொடுத்துருந்தோம் ஆயிரத்தி எழுநூறுவாங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் தான் அந்த அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் கேட்டது கேட்டதுன்னா அந்த இன்றைக்கி இருக்கிற செலவு கேட்டுவாரு ஆயிரத்தி எழுநூறுவா கொடுக்கணும் அப்படின்ட்டு பெருந்தோட்ட கம்பெனிகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆயிரம் ரூபா வாங்குகிற நேரமே ஆயிரரூவாயிலருந்து இருநூற்றம்பது ரூபா வாங்குறதுக்கு கூடுதலாக வாங்குறதுக்கு பல வருடங்கள் போயிருக்கு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட கம்பெனிகள் வந்து ஏதோ அந்த பெருந்தோட்டத்தை வாங்கியிருக்கிற குத்தகைக்கு வாங்கியிருக்கிற முதலாளி அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க யார் நினைக்கிறது அந்த முத அதுக்கு இருக்கிற கம்பெனி சிஇஓஸ் இருக்கிறாங்க தானே அவங்க நினைக்கிறாங்க என்னன்னா அதில் எம்டி இருக்கிறாங்க சிஇஓஸ் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் பெருந்தோட்ட தொழிலாளிக்கு மட்டும் என்னென்னா உழைப்பெல்லாம் எங்கள் மக்கள் விட்டு இவங்களுக்கு சம்பளம் வாங்குறதே வந்து கம்பெனிஸ் வந்து எங்கள் மக்கள் வேலை செஞ்சு காலையிலேருந்து அன்றைக்கி நாலு மணி இருந்து வேலை செஞ்சு கொழுந்து பறித்து பெல்லு வெட்டி கவாத்து வெட்டி உரம் போட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து அதில் வர்ற வருமானத்தை தான் இவங்க வாங்குகிறாங்க இவங்க அதை மறந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி ஏழ்நூறுபா கொடுத்தா வருஷத்துக்கு முப்பத்தி ஏழு பில்லியன் ரூபா கொடுக்க வேண்டி வரும் அப்படின்னு என்னமோ அவங்க வீட்டிலருந்து அவங்க வந்து கொடுக்குற மாதிரி இப்போ எங்கள் மக்கள் வேலை செய்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அதுக்கான ஊதியத்தை தான் கேட்குறோம் வந்து நீங்களும் அதே அந்த கொத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூறுபா சம்பளம் இல்லாமல் கதைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சாதாரணமான ஊழியர் மாதிரி நீங்க கதைக்கிறீங்க ஆனா நீங்கள் மக்கள் பிரதிநிதி பாராளுமன்றத்துக்கு சென்றவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையில் நீங்களும் இதே குறைய சொல்லி கொண்டிருப்பது பலன் இல்லை நீங்கள் தீர்வு தோட்டத்துல இப்படித்தானே எல்லோரும் என்னென்னா நாங்கள் தோட்டத்தில் இருக்கோம் தோட்டத்தில் இருக்கோம் எங்கள் மக்களுடைய கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் உண்மையிலே தோட்டத்துலேருந்து வர்றாங்க அப்போ அதனால் எங்களுக்கு அவங்களோட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ அதனால வேண்டி நாங்கள் அந்த குறைய சொல்லலைன்னா கம்பெனிகள் இன்னைக்கு நட செய்கிற அநியாயங்களை சொல்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் எனக்கிட்ட கேட்குறீங்க ஆயிரத்தி எழுநூறுவா என்னாச்சின்னு அதுக்கு உங்களுக்கு நா நடக்கிறத சொல்கிறேன் இப்போ போன முறை நாங்கள் முடிச்சப்போ மூணு வருஷம் ஆயிடுச்சு கம்பெனிகளோட பேச்சுவார்த்தைக்கு அழைச்சோம் அப்போ அவங்க சொன்னாங்க ரெண்டு வாரம் கொடுங்க நாங்கள் நாங்கள் பேசிட்டு வர்றோம் நாங்கள் அதுக்கு இருப்பாடு தொழில் அமைச்சரங்களை கூப்பிட்டு சொன்னார் கம்பெனிகளோட பேசியிருக்கிறோம் உங்களோட நிர்ணயம் இதுகளை கொடுங்கண்ணே அப்போ வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற செலவுகளை போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுவா தேவை இருந்துச்சு அப்போ ஒருத்தர் சர் சொன்னாங்க ரெண்டாயிரரூவா கொடுங்க ஒருத்தர் ஆயிரத்து எட்டுநூறுரூவா கொடுங்க நாங்கள் ஒருத்தர் ஆயிரத்தி எழுநூறுவாங்க நாங்கள் சொன்னால் இருக்க வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற மாதிரி ஆயிரத்தி எழுநூறுவா கொடுங்க அப்புடின்னே ஏன்னா கம்பெனியும் இருக்கணும் எங்கள் மக்களையும் பாதுகாக்கணும்ண்ணா அப்படி தான் ஆயிரத்தி எழுநூறுவான்னு அது நாங்கள் மட்டும் இல்லை எல்லா தொழிற்சங்கங்களும் பேசி ஆயிரத்து எழுநூறுவாண்ணோம் அப்போ அதுக்கு தொழில் அமைச்சர் அவங்கள பேசி திருப்பி எங்களோடையும் பேசி எல்லா தொழிற்சங்கத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போ அவர் சொன்னார் என்னென்னா திருப்பி இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னுக்கு சம்பள நிறுவனங்களை கூப்பிட்டுருந்தார் ஆனால் ஒரு கம்பெனிக்காரவங்க கூட வரல அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னென்னா ஏற்கனவே உள்ள ஆயிரம் ரூபா கோர்ட்ஸில் இருக்குது இந்த கேஸு அதனால் இதுக்கு எங்களுக்கு வர முடியாது அப்படின்னு அவங்க வர முடியாதுன்னா இதுக்கு ஏதாவது தீர்வு வரணும் தானே அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்கு நாங்கள் கொழும்புல ஒரு போராட்டம் உங்களுக்கு தெரியும் மக்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க அதுக்கு இருப்பாடு இருபத்தொறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நகரங்களில் ஒரு போராட்டம்னா ஸ்ட்ரைக் இருக்கல நகரங்களில் ஒரு கருப்புக்கொடி போராட்டம் காட்டுங்க கம்பெனிகளுக்கு ஒரு அழுத்தம் இருபத்தி நாலாம் தேதி சம்பள பேச்சுவார்த்தை ஒரு கம்பெனிகளும் வரலை அப்போ தொழிலமைச்சர்கிட்ட கேட்டால் வரலை என்னென்னு சொன்னால் அதுக்கு கோரமும் இல்லை என்னென்னா அதுக்கு இப்போ ஒவ்வொரு சம்ப ஒவ்வொரு தொழிற்சங்கங்களுக்கும் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அப்போ அதுலேயே சில பிரதிநிதிகள் வரலை அதில் வாக்களிக்கிறவங்க வரலை அப்போ அந்தளவுக்கு சில தொழிற்சங்கத்தோட பிரதிநிதிகளே அங்கே வரலை தான் வாக்களிக்கணும் வாக்களிச்சாதான் போன முறை என்னன்னா நாங்கள் கோர்ட்ஸ் போகிறதுக்கு எங்களுக்கு வெத்துறதுக்கு ஒரு நல்ல சந்தரப்பு இருந்துச்சு என்னான்னு கேட்டால் ஓட்டிங் மூலமா தெரிவு செஞ்சோம் இந்த பிறகு அதுக்கே அந்த தொழிற்சங்கத்தில் உள்ளவங்க சில பேர் வரல வாக்களிக்கிறவங்களே இந்த அளவுக்கு எங்கள் மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லாமல் இருக்கிற அக்கறம் இல்லாமல் இந்த ஆயிரம் ரூபாய் சம்பள விவகாரம் இன்னும் நீதிமன்றத்தில் இருக்கு அது அது சம்பந்தமான வழக்குகளுடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஏற்கனவே வந்து நாங்கள் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அன்னைக்கு இருந்த தொழிலமைச்சர் என்ன செஞ்சாருன்னா இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துற நேரம் இதே எழுத்தடிப்பு செஞ்சாங்க யார் நிமால் சிறிபா சிவா அன்னைக்கு தொழில் அமைச்சராக இருக்குது அப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரம் இதே மாதிரி தான் ஒரு இழுத்தடிப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு கூட்ட கொடுக்க இல்லாத வர அப்போ அவர் என்ன செஞ்சார்னா சம்பள நிர்ணய சபைக்கு போய் அன்னைக்கு இருந்த வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற வர ஆயிரருவாங்கிறதை கெசட் பண்ணாங்க கெசட் பண்ணவங்க தான் உங்கள் கோர்ட்ஸுக்கு போனாங்க அப்போ இலங்கை தொழிலாளர் நாங்களும் கோர்ட்ஸுக்கு போனோம் கோர்ட்ஸுக்கு போயிட்டு அதுக்கு பாரிய விதி நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம் அப்போ அதுக்கு போன பிற்பாடு தான் தீர்ப்பு வந்துச்சு ரூபா கட்டாயம் கொடுக்கணும் அதுக்கு மேன்முறையீடு செஞ்சுருக்கிறாங்க கம்பெனிகள் இப்போ அவங்க வழக்குக்கு செலவழிச்சிருக்க காசை பார்த்தாலே அவங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறது ஒரு சின்ன காசு இப்போ கோட்ஸுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் செலவழிச்சிட்டு வராங்க ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு போடுற மக்களை மறந்துடுறாங்க உழைச்சி காலையிலேருந்து உழைக்கிற மக்களை இந்த கம்பெனிக்காரவங்க மறந்துடுறாங்க இப்போ அதே நிலவரம் இந்த முறை ஏற்பட்டுருது சரி இப்போ நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியோடு இருக்கிறீங்க என்ன செய்யலாம் உங்களால் என்ன செய்ய முடியாது அதுதான் உங்களுக்கு பார்வைகள் வேறு அரசாங்கத்துக்கும் கம்பெனிகளுக்கும் தொடர்பு இல்லை அரசாங்கத்துக்கு பொறுப்பான கம்பெனிகள் ரெண்டு தான் இருக்கு அரசு காணிகள் தனியா அரசு காணிகள் தானே குத்தைக்கு வாங்கியிருக்காங்க குத்தைக்கு வாங்கி வச்சிருக்கலாம் இது ஒரு தனியார் நிறுவனம் இப்போ ஜனாதிபதி நாட்டு நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு வந்தாலும் நாங்கள் அதில் அமைச்சராக இருந்தாலும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் அரசாங்கத்தால் அவங்களுக்கு அழுத்தம் தான் கொடுக்கலாம் அவங்களால் ஒரு நிர்ணயிக்க முடியாது நீங்கள் இதை கொடுங்க அப்படின்னு அதுதான் அமைச்சரோட வேலை என்னான்னு கேட்டால் போன முறை இப்படி இருக்கிற நேரம் தான் அந்த அன்னைக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரம் ரூபாயின ஒரு கசட் பண்ணி சம்பள நிர்ணய சபையை கூப்பிட்டு அதில் ஒரு தீர்மானம் எடுத்து வாக்களித்தோம் இப்போ இந்த முறையும் அதை தான் செய்கிறோம் இப்போ இந்த முறையும் ஆயிரத்தி எழுநூறுவா கேட்டிருக்குறோம் ஆயித்து எழுநூறுவா கேட்டு சம்பள நிர்ணய சபைக்கு தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சரி இந்த கம்பெனிகள் சார்பாக இருக்கு நிறைய கம்பெனிகள் இருக்கு உண்மையிலே அதிகமாக பிரச்சனை தர்ற கம்பெனி இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் இருக்கிற தம்மிக்கே பெர்ராட் கம்பெனி தான் கூடுதலாக இருக்கு அந்த கம்பெனி தான் மற்ற கம்பெனிகளாக நாசமாக்குறது அவங்களோட கம்பெனிகள் தான் அவங்க தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க இவ்வளோ கொடுக்க இல்லாத அவ்வளவு கொடுக்க இல்லாத அப்படின்ட்டு ஆனால் அவர் கேட்டால் நாட்டில் ஒரு பொருளாதார வல்லுநருங்கிறாரு இப்போ அந்த பொருளாதார வல்லுநரோட கம்பெனிகள் தான் இந்த மக்களை இந்த அளவு கொண்டுக்கிட்டு வராங்க அப்போ அதனாலே வேண்டி நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆயிரத்தி எழுநூறு வந்து யாரும் கம்பெனி விட்டு ஓனரோ தம்மி கேப்பறவா அல்லது அவருடைய சிஇஓ அவர்கிட்ட எம்டிஓ கொண்டு வந்து கொடுக்கறதில்லை எங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு நாளும் உழைச்சி இவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ இவங்க கொழும்புல இருந்துகிட்டு வாங்குற லட்சம் கிடைக்கும் சம்பளத்தை யார் உங்களுக்கு கொடுக்குறது எங்க மக்கள் ஒரு வேலை தான் அவங்க பத்து பேர் இன்னைக்கு சம்பளம் வாங்குறாங்க சரி இந்த இந்த நிறுவனம் போன்ற வேறு மற்ற நிறுவனங்களா இல்லை இல்லை இந்த இந்த கம்பெனி தானே முதல் கம்பெனி இவங்க கிட்ட தானே மூணு நாலு கம்பெனிகள் இருக்கு இவங்க தான் வந்து எப்போ எடுத்தாலும் இதை வந்து நாங்கள் ஏன் ஒளிச்சு மறைச்சு பேசணும் இவங்க தான் எப்போ எடுத்தாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறாங்க லாபம் ஈட்டுறதும் அந்த கம்பெனிகள் தான் இப்போ மற்ற கம்பெனிகளோட கூட சில நேரம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரம் சொல்லுவாங்க நாங்க தரடி சில தவறுகள் இவங்க இப்ப நாங்க தர ரெடியா இருக்கோம் இந்த கம்பெனிகள் கொடுத்தா எங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ ஆயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கல சில கம்பெனி ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க குடுக்குறாங்க இன்னைக்கு அப்படி உள்ள கம்பெனிகளும் இருக்கிறாங்க என்னன்னா இவங்கதான் போய் கம்பெனியில் காட்டி கொடுத்துட்றாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குற நேரம் அவங்க மக்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க தோட்டங்களும் நல்லா வச்சு ஏன் அப்படி அதிகமாக சம்பளம் தர்ற கம்பெனிகளோட பெயர்களை நீங்கள் இது வரைக்கும் பப்ளிக்கா வெளியில் உங்களை பப்ளிக்கா தானே சொல்கிறேன் இப்போ இன்றைக்கு தானே சொல்கிறேன் இல்லையே நாங்கள் பல இதுகளில் சொல்லியிருக்கிறோமே நேரடியாக பேர் நேரடியாகவே சொல்லியிருக்கிறோமே கொடுக்காத கம்பெனிகளும் சொல்லியிருக்கோம் பிரச்சனை உள்ள கம்பெனியாக இப்போ நாங்கள் சொல்லணுங்கிறதுல மக்களுக்கே தெரியும் தானே இல்லை நான் ஏனைய மக்களுக்கு தெரியுற தெரியும் தானே சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை என்னன்னு சொல்லுங்க கொளுந்தெடுக்கிறது மரம் அதில் என்ன வருமானம் இருக்கோ அதை ஹோட்டல் அதுக்கெல்லாம் டீ சென்டர் செய்வாங்க அதோட முடிஞ்சு சில கம்பெனிகள் ஆயிரம் ரூபாய் இதுவரைக்கும் சம்பளம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்தை வழங்காத கம்பெனிகளும் இருக்கு அது ஒரு சில தோட்டங்கள் இருக்கு கம்பெனிகள்னால் ஒரு சில தோட்டங்கள் இருக்கு அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க அந்த கொழுந்துக்கேற்ற காசு கொடுக்குறது கிலோ கணக்கு கிலோ கணக்கு கொடுக்குறது அந்த மாதிரி சில இடங்கள் தான் இருக்குது இடையில கிலோக்களை குறைக்கிறது அது அது பறி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா கிலோ அதாவது இடையில் இப்போ கொழுந்தை பறித்த பிறகு கூட நிற்கும் போது சில கிலோக்களை குறைவாக நிறுக்கிறது ஒரு முறை நாங்கள் அது வந்து பல முறை வந்து தொழிற்சங்கிறது இதில் நாங்கள் எங்கள் மக்களையே அழைச்சி சொல்லியிருக்கிறோம் அதுக்கு கங்காணி இருக்கிறாங்க தலைவர் மாதிரி இருக்கிறாங்க தலைவிமார் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா காலம் வந்தால் ரெண்டு கிலோ மற்றபடி ஒரு கிலோ இல்லாடி போனால் மழை காலம் வந்தால் மூணு கிலோ வெட்டுறது மற்றபடி ரெண்டு கிலோ வெட்டணும் அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ அது வந்து என்னென்னா வேலை இப்போ நாங்கள் போய் எந்த நாள் நிற்கிறது தானே எங்களை மக்கள் தான் நிற்பாங்க இப்போ அந்த நேரம் வந்து கம்பெனிக்காரவங்க என்ன செய்வாங்க ஃபேக்ட்ரிக்கு ரெண்டு கிலோ வெட்டிக்கிடுவாங்க ட்ரான்ஸ்போர்ட் வெட்டிக்கிடுவாங்க என்னான்னு கேட்டால் கொண்டு போகிறது கூட கொழுந்து வீணாக போயிருவேன் அதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் வெட்டுறது எப்படின்னு கேட்டால் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த கொழும்புல இருந்துட்டு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எட்டு லட்சம்லாம் சம்பளம் வாங்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் போகிறது இதில் தான் கம்பெனி நிர்வாகி கம்பளம் நிர்வாகி கம்பளம் நிர்வாய்க்கு எங்க ஒரு ஆள் வேலை தான் பத்து பேர் சம்பளம் வாங்குறாங்க இன்னைக்கு சும்மா அப்போ அந்த ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு கம்பெனிகள் இருக்கு கொண்டும் போ கொண்டு போகும்போது விழுகுறது கொட்டுறது சிந்துருது சிதறது என்று அந்த கதைகளுக்கு இடம் செய்யலை அவர் அப்படி ஒன்றும் இல்லை அப்படி செய்ய எழுகுறதும் இல்லை கொட்டுறதும் இல்லை என்னங்க ஒரு பேக்கில் போட்டு போய் எப்படி கொட்டுவோம் உங்களுக்கு என்ன நேரம் அள்ளி வீசிட்டா போவோம் அப்படி அதை கொண்டி கொடுக்குறது எங்கள் ஆளுக்காக தான் கொண்டி கொடுப்பாங்க காட்ட முடியும் இல்லை அது எப்படியுமே அந்த ஒரு அது வாடும் அப்படி இருக்கும் அது எங்கள் மக்களே ஒத்துக்கிருவாங்க என்னன்னு கேட்டால் அப்படி இருக்கும் ஏன்னா தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அது இருக்கும் என்னன்னு கேட்டால் வாடுறதுனால ரெண்டு கிலோ ஒரு கிலோன்னு குறைப்பாங்க காலம் வந்து அந்த மழை தா கூட நெருக்கிறது பேக்குக்கு ஒரு அமௌண்ட் போயிடும் அந்த மாதிரி தான் வரும் அப்போ அது இல்லை இன்றைக்கி எங்களுக்குள்ள இஸ்யூ இப்போ இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இன்றைக்கி வாழ்க்கை கேட்டப்ப எல்லாத்துக்கும் இப்போ இப்போ அரசாங்கங்கிற நேரம் தனியார் அரசாங்கத்தில் வேலை செய்கிற அரசு உத்தியோகருக்கும் சம்பளம் கொடுத்தாங்க பத்தாயிரரூவா கூட கொடுத்தாங்க தனியார் நிறுவனங்கள் சிலர் இருக்குது அவங்களும் இப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு கடையில் வேலை செஞ்சால் இன்றைக்கி உள்ள சா விலைவாசி சாப்பாடுக்குன்னா அந்த கம்பெனிக்காக இப்போ உங்கள் மகளிர் உங்களுக்கு கூட கொடுக்குறாரு போன முறை இருபத்தாயிரரூவா கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ ஐயாயிரூவா கொடுப்போம் முப்பதாயிரூவா கொடுக்குறாரு இப்போ எங்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு மட்டும்தான் இது ஒவ்வொரு முறையும் இந்த பிரச்சனை அது மனசாலேயே வரமாட்டேங்குது நூறுரூவாயாவது கூட கொடுக்கணும்ன்ட்டு கேட்டால் நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க எப்படி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற கொழுந்த அறுபது ரூபா ஆனால் இதே நீங்கள் போயிட்டு சிறுதோட்ட மோலா போனால் இரநூறுவாய்க்கு வாங்குவாங்க இப்போ இப்போ எங்களுக்கு சொல்கிறாங்களா ஐம்பது ரூபா கொழுந்து நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பத்து ரூபா அதை எப்படி என்ன அவங்க கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஐம்பது ரூபாயும் ஒரு கிலோ கொழுந்து முப்பது கிலோ எடுத்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவாயா மாதம் நாற்பத்தையாயிரம் ரூபாயா அவர் கொழும்பில் இருந்து கணக்கு போட்டுருவாரு சரியா அவருக்கு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் சம்பளம் இப்போ எந்த நாள் எங்களுக்கு முப்பது கிலோ கொழுந்து எடுக்கிறதுக்கு மலையில் கொழுந்து இருக்கணுமே இன்னொன்று மழை சுத்தமாக இருக்கணுமே போய் எடுக்கிறதுக்கு ஒரு சில மலைகளை தோட்டங்களுக்கு போனீங்கன்னா பத்து கிலோ பதினஞ்சு கிலோக்கு மேலே எடுக்கல பன்னெண்டு கிலோ எடுக்கிற தோட்டங்கள்லாம் இருக்குது அப்போ அவங்க பன்னெண்டு கிலோ பதினஞ்சு கிலோ எடுத்தாங்கன்னு வைங்களே ஐநூறுரூவான்னு வைங்க எவ்வளோ வரும் எழுநூற்றம்பது ரூபா

தொழில் அமைச்சரோடு பேசணும் இதுக்கு எங்களுக்கு இந்த வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவு கொடுத்தாங்க ஏன்னா இப்போ நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறனால நாங்கள் அதை தானே செய்யலாம் மக்களை திரும்பி வீதி கொண்டுட்டு வர இல்லாது ஏன்னா பத்து நாள் வேலை செய்யாமல் போனால் அதில் பத்தாயிரம் ரூபாய் போயிடும் கம்பெனிகள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க ஒரு ஸ்ட்ரைக் கடிச்சா எவ்வளோ நாளைக்கு கிடைப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு ஸ்ட்ரைக்கெல்லாம் இப்போ பாடம் இல்லை இப்போ வேற ஒரு விதமாக பாடம் படிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் தொழிற்சங்கங்கிற ரீதியில்

குடும்பத்தினுடைய சொத்து அதுதான் சொத்து அதுதான் சொத்து

இப்போ நான் பேரை சொல்லி தானே உங்களை சொல்றேன் தம்பிக்கை பெறரா வந்து ஜனாதிபதி வேட்பாளராக வரப்போறேன்னாரு அப்ப அவர் சொன்னாரு நான் வந்தா நாட்டை இப்படி கொண்டு அப்படி கொண்டு வந்துடுவேன்னாரு நாட்டுக்கே ஜனாதிபதியா வர்ற ஒரு கம்பெனி தான் இன்னைக்கு சம்பளமே கொடுக்கலாங்கிறான் சரிதானே ஏன் அவர்கிட்ட கேளுங்க நீங்க உங்களோட சொத்தெல்லாம் வித்துப்பிட்டு நீங்க இந்த உங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஏழுநூறுவாயே கொடுங்களேன் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்கன்னு சொல்லுங்க

இதுக்கு சம்பள நிர்ணய சபைக்கு போகிறோன்னா அங்க இருக்கிற அந்த புள்ளி விவரங்கள் அதை பச்சி தான் நாங்கள் ஆயிரத்தி எழுநூறுவா கேட்டோம் இல்லாட்டி போனால் நாங்களும் ரெண்டாயிரம் கேட்டிருக்கலாமே நாளைக்கு யாராவது ரூபாய் வாங்கி கொடுக்குறோன்னா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முழுமையான ஆதரவு கொடுக்கும் அவங்க எந்த ரோட்டில் கூப்பிட்றாங்களோ அங்கிருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இந்த ஆயிரத்தி ரூபாய் சம்பளத்தை இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் வழங்காத பட்சத்தில் பதவியை விட்டு விலகுவோம் என்று உங்களால் சவால் விடுக்க முடியுமா

அந்த கூட்டு சைன் பண்ணுறதுல இன்னும் பல தொழிற்சங்கங்கள்லாம் இருக்கு அரசாங்கத்தில் இருக்கு அரசாங்கத்திலே இருக்கிறோம் தானே அரசாங்கத்தோட தொழிற்சங்க எல்ஜி டபிள்யூ வந்து அரசாங்கத்தோடு ஐக்கிய தேசிய கட்சியோட தொழிற்சங்கம் தானே அந்த ரெண்டும் தானே நாங்கள் தானே இது பண்றது கூட்டு காமிட்டி இருக்கிறார் ராமநாதன் சரியா நாங்கள் அதனால சம்பளம் வாங்கி கொடுக்க நாங்கள் விலகுவோம் அதெல்லாம் சொல்லி அரசியல் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அரசாங்கத்தோடு இருக்கிறோம் அது எந்த வழியிலையாவது எங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுக்கணும் சில வேலை அந்த

அரசாங்கத்திலிருந்து இருந்து இந்த அரசாங்கம் சரியில்லைன்னா அறுபத்தி லட்சம் வாக்கள் வாக்கு வாங்கின ஒரு ஜனாதிபதியை நாட்டு மக்கள் வேணான்னு விரட்டினா அப்ப அதுல ராஜாங்க அமைச்சரா வந்து ஜீவன் தொண்டமான இருக்கிறதுல என்ன இருக்கு நாட்டு ஜனாதிபதி கொஞ்சம் இருக்கும் நாட்டு ஜனாதிபதியே வேணான்னு விரட்டினா இன்னைக்கு இருக்கிற ஜனாதிபதி அன்னைக்கு இருக்கிற நாடு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குதா சரி உங்களோட ஊடகத்துல நீங்க சொல்லுங்க நீங்க நல்ல ஒரு ஊடகவியலாளர் சிரேஷ்ட ஒரு ஊடகரா இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க அன்னைக்கு நாட்டுல இருந்த பொருளாதாரம் இன்னைக்கு இருக்க பொருளாதாரம் அணில் விக்ரமசிங் ஜனாதிபதியாக இருக்கிற பொருளாதாரம் எப்படி இருக்குது அந்த இதுல வாகன இறக்குமதி இல்லை வாகன அன்னைக்கு நான் கேட்கிறேன் டீசலுக்கு நீங்க போலிங்ல இருக்க வேண்டிச்சு கேஸுக்கு போலிங்ல இருக்க வேண்டியது அரசுக்கு போலிங்ல இருக்க வேண்டிச்சு சம்பளம் வருமா வராதான்னு சொல்லிருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குதா இல்லையா நீங்க டீசலுக்கு போலிங் நிக்கிறீங்களா இல்ல வாகன இறக்குமதி செய்தாலும் அதே மாதிரி கடனை செலுத்த வேண்டிய நிலைமை வந்தாலும் நிற்க வேண்டி கொஞ்சம் பாருங்க இப்ப இந்த இந்த காலத்துல அவர் பாரம் எடுக்கிற நேரம் ட்ரெஷர்ல என்ன சொல்லாங்க ஒரு ரூபா காசே இல்லைன்னா எங்களுக்கு சம்பளமே இன்னைக்கு இந்த நாட்டில் இந்த அவர் பாரம் எடுத்த பிற்பாடு ஒரு பிரச்சனை இல்லாம வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு தானே அப்போ ஒவ்வொன்றா தாங்க வரணும் இன்னைக்கு வெளிநாட்டு நிறுவனம் எத்தனை வருது இந்த நாட்டுக்கு எத்தனை வெளிநாட்டு ஜனாதிபதிகள் வந்து போறாங்க இப்ப இன்னைக்கு என்ன எந்த அபிவிருத்தி நிப்பாட்டப்பட்டிருக்கு நிப்பாட்டப்பட்ட அபிவிருத்தி எல்லாம் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுட்டு வரோம் அப்போ ஒவ்வொன்றா தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கே அரிசி இல்லாத நேரம் இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு போய் நீங்க வாகனத்தை மட்டும் இறக்குங்கன்னா நீங்களும் நானும் ஒரு வாகனத்தை வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கோம் நாடு முதல் நாடு ஒண்ணு வச்சுக்கோங்க நம்மளில் இந்த நாட்டுள்ள குடிமக்கள் நாடு நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்கலாம் முதல் நாடு நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்து அந்த வழியை இன்னைக்கு ஜனாதிபதி தேடிட்டு வர ரணில் விக்ரமசிங்கவால் முடியும் என்ற நம்பிக்கை எப்படி அப்போது ஜீவன் தொண்டமானுக்கு வந்தது அதாவது கோட்டாபே ராஜபக்ச போன பிறகு இவர் ஆட்சி பொறுப்பை இவர் கையெடுக்கும் போது இவர் அமைச்சராக வந்து இணைந்து கொண்டார் அப்போ ஆரம்பத்தில் இப்போது நாடு நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு நீங்க சுட்டி ஆனா இதே ஒரு இரண்டு வருஷத்துக்கு முதல் ரணில் விக்ரமசிங்கவால் முடியும் என்ற நம்பிக்கை எப்படி ஜீவன் தொண்டமான தெரிந்தது அதான் அரசியல் அனுபவங்கள் எப்படி அந்த சின்ன வயசுல அவருக்கு நாட்டுல இவ்வளவு பக்களுக்கு வரும்னா அவர் சட்டம் படிச்சவரு தானே அவருக்கும் தெரியும் தானே சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மத்தவங்களும் அவரை நம்பி தானே வந்தாங்க இப்ப அதே மாதிரி இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சட்டம் படிச்சிருக்கா அவருக்கும் தெரியும் இந்த நாடை இந்த யாரோட இருந்தா கொண்டு முன்னோக்கி போடலன்னா அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பற்றியும் பேசியிருந்தோம் அப்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தற்போது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகள் பெற்றுக்கொடுக்க கொடுக்க தவறுகிறார்கள் வரும் வாய்ப்பேச்சு மட்டும்தான் என்று ஆனால் வெற்றி வீரர்கள் போன்று மே மேடையில் வைத்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கி கொடுத்து விட்டோம் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதியை அழைத்து வைத்து அவருடைய குரலிலேயே சொல்ல வைத்தார்களே ஆகவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வென்றுவிட்டது நீங்கள் சொன்னது போன்று இல்லை அவர்கள் வென்றுவிட்டார்களா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய வரலாற்றிலே மலையக மக்களினுடைய பிரச்சனைகளில் ஒரு பிரச்சினைக்கு கூட நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்ததாக வரலாற்றிலே எங்கேயுமே வந்து கிடையாது அந்த வகையிலே நேற்றைய தினமாகின்ற போதும் சம்பள அறிவிப்பு என்பது மீண்டும் அறிவிக்கின்ற போதே ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஆயிரத்தி எழுநூறு என்பது ஒரு இலக்கமாக பேசப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றதை ஒழிய வர்த்தமானிக்குள் என்ன இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படை சம்பளத்தை பெறுவதற்கு கூட வேலையின் அளவு தொடர்பாக நோம் தொடர்பாக ஒரு அடிப்படையொன்று அதற்குள் வந்து காணப்படுகின்றது இரண்டாவது மேலதிக முன்னூற்றி ஐம்பது ரூபா என்கின்ற அந்த மேலதிக கொடுப்பனவு அது இன்சென்டிவ் அல்லது அலவன்ஸ் கொடுப்பனவு எடுப்போமாக இருந்தால் எங்களுக்கு தெரியும் அலவன்ஸ் கொடுப்பன ஒன்றுக்கான நிபந்தனைகள் இருக்கும் சராசரியாக வேலைக்கு வர வேண்டிய நாட்கள் சராசரியாக அவர்களினுடைய வினைத்திறன் என்ன என்பது அதாவது வேலையினுடைய வெளிப்பாடு என்ன அவுட்புட் என்ன என்பது இவையெல்லாம் இன்னும் வெளியிலே வரவில்லை மிக இலகுவாக நீங்கள் இதனை விளங்கிக் கொள்ள முடியும் அடுத்த மாதம் ஜூன் மாதம் பத்தாம் திகதி ஆகின்ற போது இந்த சம்பள அதிகரிப்பின் பின்னரான முதலாவது சம்பளப்பட்டியல் வரும் வரும் அப்போது இவர்களினுடைய வெற்றியும் இவர்களுடைய வீர பேச்சினது அது என்ன கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை பார்க்க முடியும் அவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இருபத்தைந்து நாள் வேலை செய்தவருக்கு தர ஆயிரத்தி எழுநூறு படி அங்கே சம்பளப்பட்டியலிலே இருக்கின்றதா என்பதை நீங்கள் பார்க்க முடியும் முடிக்கின்றேன் முடிக்கின்றேன் நாங்கள் நவநீதர் உண்மையிலேயே இருபத்தைந்து நாள் வேலை செய்திருந்து ஆயிரத்தி எழுநூறு படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் எங்களினுடைய எண்ணம் எங்களினுடைய தேவை அதற்காகத்தான் நாங்கள் வந்து பேசுகின்றோம் அதையும் தாண்டி நாங்கள் பேச்சிலே சண்டை போடுகின்றோம் மக்களுக்கு அந்த நலன் வந்து கிடைக்க வேண்டும் என்பது இப்போதும் இப்போதும் இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற வர்த்தமானியினூடாக அந்த அடைவு மட்டம் என்ன செய்யாது ஒருபோதும் அடையப்படாத ஒன்றாக தான் வந்து காணப்படுகின்றது மேதின மேடையில் வைத்து இதை ஒரு தங்களுடைய ஒரு வீர செயலாக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பொறுமை காத்து வைத்திருந்து வைத்திருத்து மே முதலாம் திகதி அறிவித்திருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா அல்லது சாதாரணமாக நடந்த ஒன்றாக நிச்சயமாக இல்லை எங்களுக்கு தெரியும் வந்து நவநீதன் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாக எதிரணியிலே இருந்து கொண்டு நாங்கள் அரசாங்கத்துக்கும் சரி அந்த பேச்சுவார்த்தையில் இருந்த தொழிற்சங்கங்களுக்கும் சரி கம்பெனிகளுக்கும் சரி நாங்கள் முன்னொருபோதும் இல்லாத அளவுக்கு எங்களினுடைய அழுத்தத்தை நாங்கள் வந்து கொடுத்திருந்தோம் ஒரு கட்டத்திலே இந்த தரப்பினர்கள் வாய்மூடி விடையளிக்க முடியாமல் ஒளிந்து திரிந்ததை நாங்கள் பார்த்தோம் ஊடகங்களுக்கு வந்து அவர்கள் அதற்கு தகுந்த பதிலளிக்க முடியாதவர்களாக இருந்தார்கள் அந்த அளவுக்கு நெருக்கடியை உண்டு பண்ணினோம் அவை அந்த நெருக்கடியின் வெளிப்பாடுதான் இந்த அடைவு மட்டமாவது வந்து சேர்ந்திருக்கின்றது தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நெருக்கடி அதனை நீங்கள் நன்றாக நேற்றைய நாளிலே ஒவ்வொரு அந்த மேடையிலும் பேசியவர்களினுடைய அவர்களினுடைய அந்த மே மே தின உரையை பார்ப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி சரி நான் கேட்க நான் கேட்குறேன் இப்போ செந்தில் தொண்டமான் மேடையில் சொன்னதில் நீங்கள் இதை சொல்க எதை குறிப்பிட்டு சொல்ல போகிறீர்கள் இல்லை நான் வந்து அவருடைய அல்லது அந்த மேடையிலே பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நான் எந்த ஒரு உரையையும் நான் கேட்கவில்லை ஆனால் நான் இப்போ சொல்வது சொல்வது எனக்கு அங்கே ஏனைய எங்களுடைய ஆதரவாளர்கள் இந்த ஃபேஸ்புக் மூலமாக அதே போல வானொலிகள் இது மூலமாக இந்த உரையை முழுமையாக கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள் என்னிடம் கூறிய சில காரணங்களை வைத்து பார்க்கின்ற போது அந்த கூறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காரணிகள் அவர்களினுடைய அழுத்தத்தை அழுத்தத்தை வந்து தெளிவாக எடுத்து காட்டுவதாக இருக்கின்றது நாங்கள் அதற்காக நான் நினைக்கின்றேன் வந்து அதை ரிப்பீட் பண்ணி அந்த காலத்தை செலவிடுவது வந்து வந்து இந்த இடத்திலே வந்து இதை விட பெருமதியாக பயன்படுத்தலாம் என நான் வந்து நினைக்கின்றேன் நிச்சயமாக அந்த உரைகளிலே எல்லாம் இப்போ தற்போதாகின்ற போது அதில் கலந்து கொண்டவர்களும் சரி முகப்புத்தகங்கள் ஊடகங்களில் உள்ளவர்களும் சரி என்ன உரை சொன்னார்கள் என்பது தெரியும் அவே அதிலே அவர்கள் எவ்வளவு அழுத்தத்திற்குள்ளாகி இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனாலும் கூட அதனூடாக அந்த ஆயிரத்தி எழுநூறு என்ற இலக்கத்தை முழுமையாக கிடைக்கக்கூடிய வகையிலே அது வந்து இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அது எங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய திருப்தியான ஒரு விடயமாக இருந்திருக்கு வருத்தத்துக்குரிய ஒரு விடயம் அது அவ்வாறு எழுநூறு அறிவிப்பின் மூலம் அடுத்த ஜனாதிபதி தேர்தல்களுக்கோ அடுத்த பொது தேர்தலுக்கோ இந்த சம்பள இலக்கம் ஒன்றை உருவாக்கி அதனை வாக்குறுதியாக்கி கொண்டு அதனை ஒரு பிரசார கம்பெயனுக்குரிய ஒரு அடையாளமாக்குறதுக்குரிய ஆரம்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் வந்து தெளிவாக விளங்குகிறது ஏனென்றால் இன்று காலை முதல் இப்போது வரைக்கும் கம்பெனிகள் இதனை வழங்குவது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றது முதலாளி இப்போது இந்த வீரர்கள் எல்லாம் அடுத்த கட்டத்தில் எதை செய்வார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு எம்பி அவர்களை கேசட் படுத்தினால் அதாவது வருத்தமானி மூலமாக அறிவிக்கப்படுமா இருந்தால் முதலாளிமார் சம்மளம் முரண்பட்டாலும் வழங்கியாக வேண்டிய சம்பளம் தனியாது இல்லை இல்லை சம்பள சபை சட்டத்தின்படி வந்து இருசாராரும் வந்து ஒரு உடன்பாட்டுக்கு வராத நிலையிலே வாக்கெடுப்புக்கு செல்லலாம் அந்த வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு அதாவது சம்பள சபையின் அங்கத்தவர்கள் வந்திருப்பார்கள் அந்த வாக்கெடுப்பினை வந்து கோர முடியும் கோரி வாக்கெடுப்பிலே தீர்மானித்து கூடுதலான வாக்குகளை பெறுகின்ற போது சம்பளத்தை தீர்மானிக்கின்றதுக்கு தொழில் ஆணையாளருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு தரப்பு தான் தோன்றித்தனமாக அவர்கள் வந்து இதிலே கலந்து கொள்ளவில்லை அவை இந்த சம்பள பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைகின்ற போது அதாவது சம்பள சபை தோல்வி அடைகின்ற போது தொழிலாணையாளருக்கு அதிகாரம் இருக்கின்றது சம்பளத்தை வந்து தீர்மானித்து அரச வர்த்தமானிலே வெளியிட ஆனால் அதிலே இருக்கின்ற தரப்பினருக்கு பதினாலு நாட்களுக்குள் அதற்கு எதிராக அவர்கள் வந்து சட்டத்தை நீதிமன்றத்தை நாட முடியும் அதான் கடந்த தடவையிலும் ஆயிரம் ரூபாய் அறிவித்தல் விடுக்கப்பட்ட போது நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் அவை அது ஒரு வகையிலே இந்த கம்பெனிகளினுடைய ஒரு துரோகத்தனம் கம்பெனிகளினுடைய ஒரு இழிவான செயற்பாடு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அந்த கம்பெனிக்கு உழைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் வருமானத்தை பெற்று கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் சிலோண்டி என்ற நாமத்தை அடையாளத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறான எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பங்களா கட்டுவதற்காக தங்களுடைய நாட்கூலியை அதிகரித்து கேட்கவில்லை அல்லது உல்லாசமாக வாழ்வதற்கு கேட்கவில்லை அல்லது அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு கேட்கவில்லை அவர்கள் கேட்பது வயிற்றுப்பசிக்காக தங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக தங்களினுடைய அந்த வீட்டிலே இருக்கக்கூடியவர்களினுடைய நோய்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்காக அதற்கெல்லாம் அப்பால் சென்றால் உண்மையாக அவர்களினுடைய உழைப்புக்கான அந்த ஊதியத்தை நியாயத்தை தான் கேட்கின்றார்கள் அதை கூட இந்த கம்பெனிகள் ஒரு சமூக பொறுப்பாக கருதி செய்யாமல் இருக்குமாக இருந்தால் அது கம்பெனிகளின் துரோக செயல் ஒரு இழிவான செயற்பாடாகத்தான் நாங்கள் வந்து பார்க்க வேண்டியது இந்த கம்பெனிகளை கட்டுப்படுத்துறதுக்கு இதை விட வேறு வழியே கிடையாது அரச காணிகளை குத்துகை எடுத்து வைத்து அவர்கள் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தால் இது நேரடியாக எடுத்து நிர்வகிக்கவே முடியாதா சாத்தியப்பாடே இல்லையா அப்படி நவநீதன் ஒன்றை நாங்கள் கொள்ள வேண்டும் உலகத்திலே இன்று நிறுவனங்களை முகாமை செய்கின்ற முறைமைகள் மாற்றமடைந்திருக்கின்றது அந்த முகாமை முறைகள் துறைக்கு துறை மாற்றமடைந்து வந்து காணப்படுகின்றது இங்கே இலங்கையிலே எடுக்கின்ற போது ஒரு காலகட்டத்திலே வந்து தனியார் இடம் இந்த பெருந்தோட்டத்துறை இருந்தது மீண்டும் அரசு அதனை சுவீகரித்து கொண்டது அதனுடைய தேசிய உடைமையாக்கல் என்ற அடிப்படையிலே அவ்வாறு சுவீகரித்ததிலே ஒரு முப்பது சதவீதமான வரையான நிலங்களை வந்து இலங்கையிலே இலங்கையர்கள் என்ற அடிப்படையிலே பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்தது எஞ்சியதை அரசாங்கத்தால் கொண்டு நடத்த முடியாத நிலையிலே அரசாங்கம் வினைத்திறனற்ற நிலையிலே அரசாங்கமானது இதை யார் கைக்காவது கொடுத்தால் போதும் என்ற அடிப்படையிலே தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே வந்து இந்த தோட்டங்களை வந்து தனியார் கம்பெனிகளுக்கு கொடுத்தது அதன்போது தனியார் கம்பெனிகள் சில தோட்டங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் நிராகரித்துவிட்டு மிகுதியைத்தான் ஏற்று கொண்டார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்டதிலிருந்து இன்று வரை இந்த தனியார் கம்பெனிகள் ஒரு இழுப்பறியான நிலையினை காட்டுவது மட்டுமல்ல இன்றும் அவர்கள் வந்து நிர்வாகிப்பது அந்த காலனித்துவ இருந்த முகாமைத்துவ முறை அந்த கால ஆங்கிலேயர் காலத்தில் எவ்வாறு தோட்டங்கள் நிர்வாகிக்கப்பட்டதோ அதே நிர்வாக முறைமை அதே முகாமைத்துவ நுட்ப முறைமை அவை அதிலிருந்து இன்று நிலைமைகள் மாறி எங்கோ வந்து விட்டார்கள் அவை அந்த முகாமைத்துவ முறையிலான மாற்றம் இன்மையின் காரணமாக இன்னும் அதனால்தான் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஐநாவினுடைய விசேட பிரதிநிதி இலங்கைக்கு வந்தபோது இலங்கையிலே பெருந்தோட்ட துறையிலே இன்னும் அடிமை கூலி முறைமை வந்து காணப்படுகின்றது என்ற ஸ்டேட்மெண்ட் என்ற கூற்றை அவர் வந்து நேரடியாக தளங்களுக்கு போய் பார்த்த பிறகு வந்து குறிப்பிட்டார் காரணம் என்ன அன்றிருந்த அந்த ஸ்லேவரி அந்த அடிமைத்தன கூலி முறைமையைத்தான் அந்த நிர்வாக முறைமையைத்தான் இன்றும் இந்த பெருந்தோட்டங்கள் இருக்க கம்பெனிகள் நிர்வாகத்திலே கைய அதுதான் இந்த பெருந்தோட்டத்துறையினுடைய தோல்விக்கான என்னவாக இருக்கு அதாவது காரணமாக இருக்கு இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட அந்த தோட்ட தொழிலாளர்கள் அன்று இருந்தது போலே இன்று நடத்தப்படுகிறார்கள் நிச்சயமாக அதை விட சில இடங்களிலே மோசமாக நடத்தப்படுகின்றார்கள் ஏனால் அன்று அவர்கள் வருகின்ற போது லயமறைகள் கொடுக்கப்பட்டது ஆனாலும் கூட நூறாண்டுகளுக்கு முதலிலே லயமறைகள் என்பது மிக ஒழுங்குபடுத்தப்பட்ட அறைகளாக வந்து அந்த நேரத்திலே காணப்பட்டது அந்த நேரத்திலே புதிதாக கூரை தகடுகள் போடப்பட்ட வீடுகளாக வந்து ஒழுங்குமுறையாக கட்டப்பட்ட வீடுகளாக லயம் அறைகளாக அந்த அறைகள் வந்து அந்த காலப்பகுதி அந்த நூறாண்டுகளுக்கு முதல் அது ஒரு வசதிகரமானதா என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் நூறாண்டுகளுக்கு முதல் மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது அவன் நூறாண்டுகள் கடந்தும் அதே நிலையிலே

இந்த சம்பள அதிகரிப்பு சம்பந்தமான தேவை பற்றி பல இடங்களில் பலரால் சுட்டிக்காட்டப்படுது நீங்களும் சொன்னீர்கள் அழுத்தங்களை பிறகு வைத்தீர்கள் அந்த அழுத்தம் தான் இந்த அளவுக்கு வந்து நின்றது காரணமாக இருந்திருக்கிறது என்று சரி இப்போது வர்த்தமானி வழியாக இருக்கிறது சம்பள அதிகரிப்பு பற்றிய முரண்பாடும் ஆரம்பித்திருக்கிறது முதலாளிமார் சம்பளம் முரண்பாட ஆரம்பித்திருக்கிறது அது இழுபறியாக போகுமோ தெரியவில்லை இந்த இந்த அதிகரிப்பும் எப்போது இந்த மக்களுக்கு சென்று சேரப்போகிறதும் தெரியவில்லை ஏனென்றால் இலங்கையிலே பட்ஜெட்டில் கூட ஒதுக்கப்பட்ட சம்பளம் கூட வழங்கப்படாமல் இழுபறையான நிலைமை இலங்கையிலேயே காணப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று கசப்பான உண்மைகளாகத்தான் பதிவாக இருக்கின்றன இல்லையா பட்ஜெட்டில் உள்ளடக்கப்பட்டது அப்போது நிதி அமைச்சரின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவேனால் அது கூட வழங்கப்படாமல் போயிருந்தது இலங்கையில் சரி இப்போது இந்த சம்பள அதிகரிப்பு ஆயிரத்தி ரூபாய் என்பது வழங்கப்படுமாக இருந்தால் அது நேர்த்தியாக கிடைக்குமாக இருந்தால் இது ஒரு தோட்ட தொழிலாளியினால் திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பளமாக இருக்கிறதா இந்த ஆயிரத்தி எழுநூறுபா முழுமையாக கிடைத்தால் அந்த வாழ்க்கை வட்டத்திலே அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்தை கொண்டு செல்வதற்கு ஓரளவாவது திருப்தியாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா நவனீதன் ஒன்றை நாங்கள் கூற வேண்டும் இந்த அறிவிப்பை செய்தபோது சில தொழிற்சங்க சார்ந்த அந்த தொழிற்சங்கத்தினுடைய நேரடி பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதனை பார்த்து ஆரவாரம் செய்திருக்கலாம் ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற போது அவர்களிடம் ஒரு மகிழ்ச்சியை நாங்கள் காணவில்லை அவர்களிடம் ஒரு திருப்தியை நாங்கள் வந்து காணவில்லை நிச்சயமாக ஒன்றை கூற முடியும் ஆயிரத்தி எழுநூறு என்ற அந்த இலக்கத்தை நூற்றுக்கு அறுபது எழுபது வீதத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அடைய முடியாது பெரும்பாலும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதை பெரும்பாலானவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே அந்த ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதை வைத்து தான் நாங்கள் பேசணும் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்தையாவது முன்னூற்றி ஐம்பதையாவது இந்த கம்பெனிகள் முழுமையாக பெற்றுக் கொடுக்குமா என்கின்ற கேள்விக்குறிவே இங்கே வந்து உருவாகி வந்து காணப்படுகின்றது அவை வாழ்க்கை செலவோடு நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஏறக்குறைய ஒரு நான்கு பேர் கொண்ட குடும்பம் தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்ற போது ஏறக்குறைய வறுமை கூட்டுக்கு மேல் அவர்கள் வர வேண்டுமாக இருந்தால் வறுமை கூட்டை தகர்க்க வேண்டுமா பிரேக் பண்ண வேண்டுமாக இருந்தால் அறுபத்தையாயிரம் ரூபாவை தாண்டியதாக இருக்க வேண்டும் அவர்களுடைய மாதாந்த மொத்த வருமானம் அவே அந்த அறுபத்தையாயிரத்தை தாண்டுவதற்குரிய வாய்ப்பு அறுபது எழுவது சதவீதமானோருக்கு இந்த அடிப்படையிலே கிடைக்க போவதில்லை எதிர்பார்க்கப்படுகின்ற அளவு நாட்கள் வேலை அங்கே கிடைக்காது இவர்கள் சொல்லப்படுகின்ற அளவு நோம் அந்த வந்து கொழுந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே வந்து கிட்டாது அவை இவ்வாறான ஒரு சிறிய பிரதேசத்திலே ஆண்டுதோ ஆண்டு முழுவதும் அங்கே தேயிலை உற்பத்தி அல்லது அந்த கொழுந்துகள் வந்து சீராக இருக்கக்கூடிய சில சில பகுதிகளில் மாத்திரம் வந்து தான் சொன்னேன் ஒரு முப்பது வீதமானோருக்கு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எண்பதே வந்து தாண்டிய ஒரு இலக்கத்திற்கு செல்ல முடியும் ஏனைய அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு குறைவானது ஆயிரத்தி தான் கனவுதான் கனவுதான் தான் அது அதனை அடைவது என்பது வந்து இனி நாங்கள் எடுப்போமாக இருந்தால் உங்களுக்கு குறிப்பிட்ட ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மிகுதி அலவன்ஸ் முந்நூற்றி ஐம்பது என்பது அவர்களினுடைய பல்வேறு நிபந்தனைகளோடு சேர்ந்து வருவது எனக்கு தெரியும் கண்டி மாவட்டத்தை எல்லாம் பொறுத்தவரையிலே நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானோருக்கு அந்த இடத்துக்கு செல்ல முடியாது ஏனென்றால் பெரும்பாலான தோட்டங்கள் அரச தோட்டங்கள் அவே தேயிலை செடிகளை எடுத்தால் இங்கொன்றும் அங்கொன்றும் உரம் போடப்படுவதில்லை அவை வந்து மெயின்டைன் பண்ணப்படுவதில்லை அவை அதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவாக தான் வந்து காணப்படுகின்றது இலக்கத்தை காட்டி நாங்கள் அடைந்து விட்டோம் என்ற ஒரு நாள் ஒரு சந்தோஷத்தை அவர்களே அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்திருக்கின்றதை ஒழிய நான் முதலிலே குறிப்பிட்டேன் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுத்தேன் இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்ன இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு இந்த சம்பள முறையிலே நாட்கோழி முறையிலே தீர்வுக்கு வர முடியாது சரி இந்த முறையிலே வர முடியாது இந்த அதான் சொன்னேன் முகாமைத்துவ முறை மாற வேண்டும் இந்த முகாமைத்துவ முறை மாற வேண்டும் நீங்கள் சொன்னது போல இந்த கம்பெனிகளினுடைய கட்டமைப்பு மாற வேண்டும் அதை அதிலிருந்து விடுபட வேண்டும் விடுபட்டு இலங்கையிலே எடுக்கின்ற போது ஏறக்குறைய இலங்கையினுடைய ஒரு ஐம்பது சதவீதமான வந்து நிலம் எடுப்போமாக இருந்தால் சிறுதோட்ட உடமையாளர்களிடம் இருக்கின்றது இந்த சிறுதோட்ட உடைமையாளர்கள் வாராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுவத்தேழுகளின் பிறகு நான் குறிப்பிட்டேன் அரசாங்க உடைமையா எடுத்ததில் முப்பது சதவீதமான காணிகளை வந்து அந்த கிராம பகுதிகளிலே இருந்தவர்களுக்கு அரசாங்கம் பகிர்ந்து கொடுக்குறேன் தமிழர்களுக்கு சிங்களவர்களுக்கு அந்த நேரம் ஆகின்ற போது தோட்டத்திலே வாழக்கூடியவர்களுக்கு பிரஜா உரிமை கூட முழுமையாக இல்லை வாக்குரிமை இல்லை அதனால் என்பதல்ல அவர்கள் தமிழர்கள் என்பதனால் வந்து அந்த காலகட்டத்திலே அது வந்து வழங்கப்படவில்லை அவை தற்போது எடுப்போமாக இருந்தால் கண்டி கேகல்லை ரத்னபுரி காலி மாத்தரை இந்த பகுதிகள் எல்லாம் எடுக்கின்ற போது சிறுதோட்டங்கள் தான் அவை இன்று ஏறக்குறைய ஐம்பது வீதத்துக்கு கிட்டிய காணிகளை வைத்திருக்கின்ற சிறுதோட்ட உடைமையாளர்கள் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று சதவீத தேயிலை உற்பத்திக்கு பங்களிப்பு இப்ப சிறுதோட்டங்கள் தான் எழுபத்தைந்து வீதம் வரை பங்களிப்பு மிகுதி ஐம்பது வீத காணிகளை வைத்திருக்கின்ற இந்த பெருந்தோட்டங்கள் என்கின்ற கம்பெனிகள் எங்களது மக்கள் முடக்கப்பட்டிருக்கிற கம்பெனிகள் உற்பத்தி இருபத்தெட்டு சதவீதம் தான் மொத்த உற்பத்தி அப்ப அதிலிருந்து மிக தெளிவான அடிப்படை ஒன்று வருகிறது அதாவது கடந்த மூன்று நான்கு தசாப்த காலங்களிலே சிறுதோட்ட உடைமைகள் அல்லது சிறுதோட்ட முறைமையானது வெற்றிகரமானதாக பயன்மிக்கதாக வினைத்திறன் மிக்கதாக இருக்கின்றது என்பது எங்களுக்கு நடைமுறையிலே தெரிகின்றது பெருந்தோட்டங்களானது இப்போ தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏறக்குறைய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்களோடு தான் இந்த தோட்டங்களானது கம்பெனிகளுக்கு வழங்கப்படுது இன்று ரெவனே இருப்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தொழிலாளர்கள் தான் இருக்கின்றார்கள் அவை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ற மூன்று லட்சம் வரையான தொழிலாளர்களை ஏறக்குறைய மூன்று தசாப்த காலங்களிலே இந்த கம்பெனிகள் வந்து குறைத்து விட்டு அல்லது குறைத்து விட்டது அல்லது மறுபக்கமாக இந்த துறை வீழ்ச்சி கண்டு கொண்டு செல்லுகின்றது துறையை விட்டு இப்போ மிக தெளிவு இந்த பெருந்தோட்ட கம்பெனி முறைமை என்பது தோல்விகரமானது ஆகவே தான் இதிலே சம்பளத்தை வைத்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது அவை அதனை தாண்டி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அவர்களும் இந்த சிறுதோட்ட முறைமைக்கு மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு மாற்றப்படுகின்ற போது அவர்களினுடைய வாழ்வியலிலே ஒரு மாற்றம் வந்து அங்கே ஏற்படப் போகின்றது கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் ஒரு சுய தொழிலாளர்களாக கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் ஒரு சுய விவசாயிகளாக கூலிகள் என்பது இல்லாமல் போய் அவர்கள் அந்த நிலத்தினுடைய ஒரு வகையிலே உடமையாளர்களாக தன்னுடைய நிலத்தில் தான் பயிரிட்டு தான் வேலை செய்து கூலிக்கு பதிலாக வருமானத்தை பெறுகின்ற முறைமைக்கு நாங்கள் வந்து சேர வேண்டி இருக்கின்றோம் அதை அடைந்தால் தான் தீர்வு அதை விட்டு கடந்த தேர்தலிலே ஆயிரத்தை நோக்கி ஓடினார்கள் இப்போது ஆயிரத்தி எழுநூறை நோக்கி ஓடினார்கள் இந்த ஆயிரத்தி எழுநூறு அடைவது கஷ்டம் அவை அடுத்த இந்த தேர்தல் கிட்டுகின்றது அவை எப்படியும் நாங்கள் முழு ஆயிரத்தி எழுநூறை பெற்றுத் தருவோம் அல்லது அதுக்கு அண்மையில் இருக்கிற

இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இப்படி ஆதரவு ஒரு ஒரு விடயத்தை நான் வந்து இதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்திலே பாராளுமன்றத்திலே எட்டுக்கு அதிகமான ஆசனங்களை வைத்திருந்தோம் இல்லை இப்போது இல்லை அதாவது மக்கள் ஆதரவு இல்லை மக்கள் மேதினம் என்பது தொழிலாளர்கள் எங்கோ அந்த மேதினத்து அன்று அவர்களுக்கு சம்பளம் பதியப்பட்டு தொழிலே சம்பளம் பதியப்பட்டு அவர்கள் வந்து அந்த மேதினத்திலே வெளியிலே போயிட்டு வந்து வாரது ஒரு வளமையான அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர தினம் போல அவர்கள் வந்து அதனை கருதுகிறார்கள் கூட்டத்துக்கு வந்து அவர்கள் தங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக வந்து வந்து போவது வந்து சாதாரண பேருந்துகளை பெற்றுக் கொடுத்து அவர்களுக்கான வந்து உணவை பெற்றுக் கொடுத்து அங்கத்தவர்களை அவை அங்கே இருக்கக்கூடிய தோட்ட கமிட்டி தலைவர்கள் இருப்பார்கள் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் இவ்வாறான பல காரணங்கள் வந்து காணப்படுகின்றது மேதினத்தன்று எங்களது மக்கள் சரி இப்படி கூட்டத்தை கூட்டுறதுக்காக இந்த மாதிரியான கொடுப்பார்கள் என்று நீங்கள் சொல்வதும் சரி அது தொழிலாளத்தில் மதுபானம் வழங்கப்படுற குற்றச்சாட்டுக்கு திறேன் இந்த முறை மேதினத்தன்று சில கூட்டங்களில் இருந்த எந்த ஒரு மே தினத்திலும் நான் வந்து கலந்து கொள்ளவில்லை நான் கலந்து கொண்டது கொழும்பிலே இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியினது கூட்டத்திலே தான் கலந்து கொண்டேன் நாவே நேரடியாக வந்து எனக்கு அப்படி ஒரு குற்றச்சாட்டை அஹ் முன்வைக்கக்கூடிய நிலைமை வந்து இல்லை யார் மூலமாகவும் தகவல் என எனக்கு அப்படி த இன்னொருத்தருடைய கருத்தை நான் சொல்கிறது தான் அது அதனை நான் வந்து அவ்வாறு நடைபெற்றதா இல்லையா என்பது எனக்கு வந்து தெரியாது ஆனால் மலையகத்திலே இந்த மதுபான தொடர்பான கலாச்சார தொடர்பான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சுமத்தப்பட்டு வருகின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது